வெற்றி பல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் மேனகா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ப்ராப்பர் ப்ரஷிங் மெத்தட், அதாவது பல் துலக்குவதற்கான சரியான முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ப்ரஷிங் அதாவது பல் துலக்குவதை பற்றின தவறான புரிதல்கள் பற்றியும் பல் துலக்குவதற்கான சரியான முறை பற்றியும் பார்க்கலாம். இப்போது ப்ரஷிங்கை பற்றி என்னென்னலாம் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ப்ரெஷ்ஷை அழுத்தி அதாவது நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து தேய்ச்சா பல் நல்லா வெள்ளையாகும். அதே மாதிரி பல்லை ரொம்ப நேரம் தேய்ச்சோம்னா, பல்லை ரொம்ப நேரம் விளக்கணும்னா பல் நல்லா வெள்ளையாகும், கரையெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்பு. ஏன்னா ப்ரெஷிங் டைம் அதாவது நார்மலாக பல் துலக்கக்கூடிய டைமே 2 நிமிஷம்தான் பண்ணணும். அதே மாதிரி மைல்டான ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும், கம்மியான ஃபோர்ஸ். நம்ம கரெக்டான டெக்னிக்கில் கரெக்டான ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணோம்னாலே போதும். அதே மாதிரி பல்லு எப்பையும் ப்ரெஷிங் மூலமாக வெள்ளையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அதுக்கு வேறு ப்ரொசீஜர் இருக்குது, அது பேர் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து எப்பயுமே நம்மளோட ப்ரெஷ்ஷு வந்து பல்லில் எல்லா புறமும் படுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா எல்லா பகுதியிலையும் படுறதுக்கு ப்ரெஷ்ஷுக்கு கரெக்டான அதாவது ஆக்சசபிலிட்டி கிடைக்காது. அதனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நம்ம ஸ்கேலிங் அதாவது மெஷின் கிளீனிங் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரொஃபஷனல் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவோம், டென்டிஸ்ட் கிட்டே போய் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக இது ப்ரெஷிங்கிறது நார்மலாக டெய்லி பண்ணக்கூடிய விஷயம், அதனால் அதை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் ப்ரெஷிங் தானே அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரொம்ப நாளைக்கு பல்ல நீடித்து வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரெஷிங் ரொம்ப அவசியமான விஷயம். நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கும்போதும் ரொம்ப நேரம் தேய்க்கும் போதும் பல்லில் இருக்க இனாமல் அப்படின்ற ஒன்றை தேய்ச்சி எடுத்துகிட்ருக்கோம். அப்படி தேய்ச்சி எடுக்கும்போது சிறு வயதிலேயே அதாவது 22-25 அந்த மாதிரி வயசுலேயே சீக்கிரமாகவே பல் கூச்சம் வர ஆரம்பிக்குது. அதனால் கரெக்டான முறையில் கரெக்டான ஃபோர்ஸ் கொடுத்து பல் விளக்குறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது சரியான முறையில் எப்படி பல் விளக்குறது அப்படின்றத பார்த்துடலாம். இதை தான் நம்ம யூனிவர்சலி அக்செப்டபிள் மெத்தடாக இருக்குது, அதாவது எல்லா இடத்துலையும் இதை தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இதோட பேர் மாடிஃபை பாஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அந்த மெத்தட் எப்படின்றத பார்த்துடலாம். ஒரு சாஃப்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோம். அந்த சாஃப்ட் ப்ரெஷ்ஷை மேல் தாடையில் இருக்க கடைசி 3 பற்களை கவர் பண்ண மாதிரி வச்சுக்கிறோம். அந்த ப்ரெஷ்ஷை கொஞ்சம் பல்லை ஒட்டி லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தி வச்சுக்கிறோம். 45 டிகிரி ஆங்கிலேஷனில் திருப்பி வச்சுக்கிறோம். இதுதான் ப்ரெஷ்ஷோட அடாப்டேஷன். வச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன வைப்ரேட்டரி மோஷன் அதாவது சின்ன சின்ன அதிர்வுகள் கொடுக்குறோம். கொடுத்துட்டு மேலேருந்து கீழே ஒரு மூமெண்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். அடுத்து இந்த டெக்னிக்கை அடுத்தடுத்த 3 பற்களுக்கு ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து பற்களோட உள்பகுதி, இப்போ வெளிப்புறம் கவர் பண்ணியாச்சு, அடுத்ததாக உள்பகுதி கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு கீழ்த்தாடையில் இருக்க எல்லா பற்களையும் கவர் பண்ணி இதே மாதிரி க்ளீன் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா முன்பகுதி அதாவது முன் பற்களோட உள்பகுதியில் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷ்ஷை அந்த இடத்துல இந்த மாதிரி அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ப்ரெஷ்ஷை கொஞ்சம் நேராக வச்சுட்டு மேலேயும் கீழேயும் மோஷன் கொடுக்கும்போது மூமெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் க்ளீன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழ்த்தாடையில் உள்ள பற்களுக்கும் நேராக வச்சுட்டு ப்ரெஷ்ஷை நேராக வச்சுட்டு மேலேயும் கீழேயும் மோஷன் மூமெண்ட் கொடுத்து க்ளீன் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு நாளைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கரெக்டாக 2 நிமிஷம் விளக்குனா போதும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று எந்த இடத்துலலாம் நம்ம ப்ரெஷ்ஷை மாற்றுறோம், எந்த இடத்துலலாம் கரெக்டாக மூமெண்ட் கொடுக்குறோம் அதெல்லாம் நீங்கள் கவனித்து பண்ணிங்கன்னா ஒரு வாரம் டு 10 நாள்லேயே நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கில் நல்லா ட்ரெயின் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துலேயே நீங்கள் எல்லாத்தையும் அதாவது எல்லா பற்களையும் கவர் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்ததாக ப்ரெஷ்ஷை, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ரெஷ்ஷை எப்பயுமே 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிடணும். ஏன்னா ப்ரெஷ்ஷு ஈஸியாக தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அதில் கிருமிகள் தங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இப்போ கொரோனா டைமுன்றதுனால கொரோனா பாசிட்டிவாக இருந்துட்டு கியூர் ஆகி வந்திருக்காங்க, சரியாகி வந்திருக்காங்க அப்படின்னா வேறு ஒரு ப்ரெஷ்ஷு மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா மறுபடியும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால்
கீழே இருக்க நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.